சமூக வலைதளங்களில் ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதை தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு பாடகி கெனிஷாவோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு, அதனால தான் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் இது சுத்தமான பொய் அப்படின்னு ஜெயம் ரவி நேற்று நடத்திய ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாழு வாழவிடு, ஒரு பாடகியோட சேர்த்து என்ன பேசுகிறாங்க, இப்படி பண்ணாதீங்க. கெனிஷா கிட்டத்தட்ட 600 லைவ் ஷோக்களில் பாடியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனநல ஆலோசகர், எத்தனையோ உயிரை காப்பாற்றியிருக்காங்க. நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஹீலிங் மையம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி யாரும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயம் ரவி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் கோவாவை சேர்ந்த கெனிஷாவை ட்ரோல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் நிறைய பேர் கேள்விகளையும் எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் கெனிஷாவோட பதிவில் ஜெயம் ரவி உங்களோட பத்திரமா இருக்காரா அப்படின்னு நெட்டிசன் ஒருத்தவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்களோட பாதுகாப்பாக இருக்கீங்களா, உங்களோட கீழ்த்தரமான சிந்தனைகள்லேருந்தும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா, என்ன முதல்ல நீங்கள் ஒரு பாதுகாப்பான நபர் தானா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு கெனிஷா அவரை வந்து கலாய்ச்சிருக்காங்க. இந்த ஒரு பதிலை வந்து அவங்க ஆர்த்திக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து கேள்வி கேட்ட நெட்டிசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கெனிஷாவை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜெயம் ரவி வந்து பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, ஜெயம் ரவிக்கும் கெனிஷாக்கும் நடுவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.